வணக்கம் பாரி வணக்கம் நடிகர் விஜய் கட்சி தொடங்கியுள்ளாரே இது பற்றி உங்கள் பார்வை என்ன தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேரில் ஒரு கட்சியை நடிகர் விஜய் அவர்கள் தொடங்கி இருக்கிறார் இதில் நம்ம பாராட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் கட்சி தொடங்கணும்னாவே அது திராவிட முன்னேற்ற முற்போக்கு இந்த மாதிரி இந்த வார்த்தைகளை போட்டு தான் தொடங்கணும் இல்லை எல்லா வார்த்தையும் ஒன்றா போட்டு முற்போக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முற்போக்கு முன்னேற்றக் கழகம் திராவிட விடியல் முன்னேற்றக் கழகம் அதுக்கப்புறம் வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எந்த தேசியத்தை எதை முற்போக்கு எது அப்படின்னு இந்த திராவிடம்ங்கிற அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே விடாப்படியாக தொங்கிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ சமீப காலமாக தமிழ் தேசிய அரசியல் என்பது எழுச்சி பெற்று வர தொடங்கிய காலத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த திராவிடம் அப்படிங்கிற அந்த வார்த்தை என்பது தமிழக கட்சிகள்ல இருந்து அப்படியே கொஞ்சமாக விடுபட ஆரம்பிச்சிருக்கு விஜய் வந்து ஒரு மூத்த நடிகர் அவர் வந்து திரைத்துறையில் உச்சம் தொட்ட ஒரு நடிகர் அப்போ அவருடைய கட்சி தொடங்கும் பொழுது அவர் இந்த இடத்துல வந்து மிக தெளிவாக அந்த பேரை திராவிடம்ங்கிற அந்த பேரை வந்து தவிர்த்துட்டு கட்சி தொடங்கி இருப்பது அதுவும் தமிழக அப்படின்னு சொல்லி கட்சி தொடங்குகிறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாகத்தான் இருக்குது அப்புறம் அந்த அது மட்டும் இல்லாமல் திருக்குறளில் இருக்கக்கூடிய பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லி அதோட புல் ஸ்டாப் வச்சுட்டு ஒரு இதை போட்டிருக்கிறாங்க திருக்குறள் போட்டிருக்காங்க இதே இதை வந்து நாம் தமிழர் கட்சியோடைய கட்சியோட பேருக்கு கீழேயும் அதே குரல் தான் இருக்கும் இவங்களோட கட்சிக்கு கேயும் அதே குரல் தான் இருக்குது அது ஏன்னா அது ஒரு மிக சிறப்பாக சிறந்த குரல் திருக்குறளில் இருக்க ஒவ்வொரு குரலும் சிறந்த குரல் அதில் மிக சிறப்பான ஒரு குரல் தமிழர்களுடைய வாழ்வியலை எடுத்து பறைசாற்றக்கூடிய ஒரு குரலாக அது இருக்கிறது அதை வந்து அவர் பிறப்போக்கும் பிறப்பால் அனைத்து உயிர்களும் சமம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடாக தமிழர்கள் கொண்டிருக்கும் அந்த ஒரு குரலை வந்து அந்த கட்சிக்கு கீழே பேருக்கு கீழே எழுதியிருப்பது என்பது வரவேற்கத்தக்க ஒரு விடயம் இந்த எல்லா விடயத்திலும் விஜய் அவர்கள் வந்து ஒரு தமிழ் தேசிய சிந்தனையோடு ஒத்து போகக்கூடிய ஒரு அரசியலைத்தான் நான் செய்ய போகிறேன் என்ற ஒரு வெளிப்பாட்டை வந்து அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் இதுல இன்னொரு சிலர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க நீங்கள் வந்து தமிழகம் அப்படின்னு சொல்கிறாரு அது நீங்கள் கவனிச்சிங்கன்னா வந்து பாஜக காரங்க தான் தமிழகம்னு சொல்லுவாங்க தமிழ்நாடுங்கிறது தான் நம்ம த திராவிடர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு குரூப் இப்போ திரும்ப ஒரு சர்ச்சையை கலப்ப ஆரம்பிச்சிருக்கு ஆனால் உண்மையில் என்ன அப்படின்னா தமிழகம் தமிழ்நாடு இது வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லை தமிழகம் தமிழ்நாடுங்கிறது பிரச்சனை இல்லை தமிழகம் என்றாலே அது அது வந்து தமிழ்நாடு தான் தமிழருக்கென்ற ஒரு நிலப்பரப்புங்கிறது தான் தமிழகமும் குறிக்குது அதே போல் தமிழ்நாடு என்றால் அது தமிழருக்குரிய நாடு அப்படிங்கிறத குறிக்குது ஆகவே வந்து இதில் வந்து ஒரு ரெண்டு சொல்லும் வேறு வேறு சொல் அல்ல இதை வந்து ஆளுநர் ரவி அவர்கள் ஒழுங்காக புரிந்து கொள்ளாமல் அவருக்கு தமிழ்மொழி தெரியாதுங்கிறனால தமிழ் சார்ந்த விஷயங்கள் எதுவுமே அவருக்கு புரியலை அப்படிங்கிறனால இந்த நாடுன்னு வருது நாடுனால் கண்ட்ரி அப்போ வந்து தமிழ்நாடுங்கிறது ஒரு கண்ட்ரிங்கிற மாதிரி பொருள் வருது அப்போ அப்படி இல்லாமல் தமிழகம்னு இருக்கணும் அப்படின்னு அவர் பேசின ஒரு பேச்சை எடுத்துக்கிட்டு தமிழகம் என்பது ஏதோ பாஜக காரங்க கண்டுபிடிச்சி சொன்ன மாதிரி பேசுவது மடத்தனம் ஏதாவது தமிழகம்ங்கிற வார்த்தை வந்து பாஜகவுடைய வார்த்தை பிரயோகம்னு சொல்வதும் மடத்தணும் அப்படிலாம் கிடையாது தமிழகம்னு நம்ம சங்க இலக்கியங்களுக்கு தொ தொற்றே நமக்கு குறிப்புகள் தமிழகம்னு வருது தமிழ்நாடுன்னு நமக்கு குறிப்பு வருது இரண்டுமே தமிழர்களுடைய நிலப்பகுதிக்கு இருக்கக்கூடிய ஒரே பெயர்கள் தான் ரெண்டுக்கும் வெவ்வேறு பொருள் கிடையாது ஸோ அதனால் தமிழகம்னு வைப்பதில் தவறு கிடையாது அதே போல் வந்து வெற்றி கழகம்னு போட்டிருக்காரு அது வந்து வெற்றிங்கிறது வேற யாரும் இல்லை விஜய் தான் வெற்றி அப்படிங்கிறாங்க என்னது விஜய் தான் வெற்றி யாருன்னா அது ஒன்றும் இல்லைங்க விஜய் அப்படின்னா ச சமஸ்கிருதத்தில் இது இந்த பிரகிருத மொழியிலலாம் வெற்றின்னு பொருள் அந்த வெற்றி விஜய் அப்படிங்கிறது தான் விஜய்னா வெற்றின்னு அர்த்தம் அப்போ தமிழக விஜய் கழகம்னு வச்சோம்னா அது கொஞ்சம் அந்தளவுக்கு சரியாக இருக்காதுங்கிறாங்க அந்த விஜயை தூக்கிட்டு வெற்றின்னு போட்டிருக்காங்கங்கிறாங்க இருக்கலாம் அது அவர் அவர் கட்சி ஏன்னா இப்போ அந்த கட்சியோட கொள்கை என்ன அவர் கட்சியோட கொள்கை என்பது இப்போதைக்கு வரைக்கும் விஜய் இப்போ வரைக்கும் விஜய் என்ன சொல்கிறார் அதானே கொள்கை அப்படி தான் இருக்க போகுது அந்த கட்சி அப்போ விஜய் தானே தமிழக விஜய் கழகம் அப்படிங்கிறதுக்கும் தமிழக வெற்றி கழகங்கிறதுக்கும் அது ஒன்றும் ஒரே பொருள் தான் ஸோ அதில் வந்து நமக்கு மாற்றக்கிறது இல்லை அது அவர் பேருக்கு ஒத்து வர மாதிரி தான் அவர் உருவாக்கி இருக்கிறாரு அதில் அது அவருடைய விருப்பம் இப்போ இங்கே வைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு அடுத்து இவர் செய்யக்கூடிய அரசியல் அவர் ஒரு சின்னதாக ஒரு முன்னோட்டம் மாதிரி அந்த கட்சி தொடங்குறதுல ஒரு அந்த பேம்ப்ளெட்டில் கொடுத்துருக்குறாங்க அந்த முன்னுரை மாதிரி நான் ஏன் அந்த கட்சியை தொடங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஜென்ரிக்காக இருக்கக்கூடிய பேப்லெட் தான் ரொம்ப ஒன்றுமும் வித்தியாசமாலாம் இல்லை எல்லா கட்சியும் நாங்கள் வந்தால் ஊழலற்ற லஞ்சமற்ற இதை வந்து நாங்கள் உருவாக்குவோம் அதுக்கப்புறம் வந்து எல்லா மதங்களும் சாதிகளும் இங்கே பிரித்து பிரித்து ஆள்கிறாங்க பிரித்தாலும் சூழ்ச்சி நடக்குது அதெல்லாம் இல்லாமல் ஒருமைப்பாட்டோட முன்னேற்றத்தை பற்றி நாங்கள் வந்து வழிவகுப்போம் வகுப்போம் அப்புறம் வந்து ஒரு முழுமையாக அர்ப்பணித்து ஒரு அர்ப்பணிப்போடு இருக்கக்கூடிய ஒரு அரசியலை நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம் அப்போ அர்ப்பணிப்பு அப்படின்னு வரும்பொழுது அது சினிமா துறையில் நான் இருந்துக்கிட்டு அதை செய்ய முடியாது அதனால் இன்னும் ஒரே ஒரு படம் அந்த ஒரு படத்தோடு முடிச்சுட்டு அடுத்து வந்து முழுக்க முழுக்க இதில் நம்ம அரசியலில் தான் இறங்க போகிறோம்னு சொல்லி விஜய் அவர்கள் அந்த இதில் குறிப்பிட்டிருக்கிறாரு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மனசுருவ அடைஞ்சிட்டாங்க யார் மனசோர்வு அடைஞ்சாங்கன்னா விஜய் ரசிகர்கள் மனசுருவ அடைஞ்சிட்டாங்க என்னடா என்னடா ஏன் மனசுருவா அடைகிறீங்க உங்கள் த உங்கள் ஆள் தான் கட்சி தொடங்கியிருக்காரு இதுக்கு என்ன மனசுறு அப்போ நாங்கள் எப்படி விஜய் படம் பார்க்குறது அப்படிங்கிறாங்க ஏன் இப்போ கட்சி தொடங்குறது ஒன்று முக்கியம் இல்லை இல்லை நாங்கள் விஜய் படம் பார்த்துக்கிட்டே கட்சியில் வேலை செஞ்சுக்கிட்டு அப்படியே போஸ்ட் ஓட்டிக்கிட்டு அப்படியே காலத்தை ஓட்டலான்னு பார்த்தோம் இவர் என்ன இப்போ நடிக்க மாட்டேன்ட்டாருன்னா அப்போ நாங்கள் எப்படி ஃபயர் விடுறது எப்படி ஸ்டில்லுக்குலாம் நாங்கள் இது பண்ணுறது பழைய ஸ்டில்லில் வச்சு எவ்வளோ நாளைக்கு ஓட்டுறது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப கவலையில் ஒரு மனசோர் அடைஞ்சிருக்கிறாங்க அதனால் அதே திரும்ப ரஜினி போல் ரஜினியும் ஒவ்வொரு முறையும் வந்து நான் அந்த அரசியலுக்கு வரேன் நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கடந்து கடந்து போயிடுவார் அப்புறம் அடுத்தடுத்த படங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அதுபோல் இல்லாமல் சிரஞ்சீவி வந்து தெலுங்கில் இதே தான் பண்ணார் நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் சினிமாவில் விட்டு நான் விலக போகிறேன்னாரு அரசியல் கட்சியிலேருந்து அப்புறம் விலகி அப்புறம் சினிமாக்குள்ளேயே போயிட்டார் திரும்ப அந்த மாதிரிலாம் நடந்தது அப்போ அது மாதிரி இல்லாமல் உண்மையாகவே வந்து ஒரு அர்ப்பணிப்போட இந்த அரசியல் வாழ்க்கையில் விஜய் அவர்கள் ஈடுபடுகிறாரா என்பதை அது காலந்தான் பதில் சொல்லும் அவர் வந்து செயல்பட்டு அவர் பேசுறதெல்லாம் பேசி இது தான் இப்போ இதில் இன்னொரு தரப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய தரப்பில் ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் அவர்கள் நீங்கள் இப்போ அரசியலுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுறது நாம் தமிழருடைய அரசியலை காலி பண்ணதான் நீங்கள் பாருங்கள் நாம் தமிழர் கட்சியோட கொள்கையோடு ஒத்தே போய் தான் விஜய் அவர்கள் கொள்கையை வந்து முன்னெடுக்கிறாரு அது போல் ஒரு தமிழ் தேசியம் சார்ந்த கொள்கை போலவே தான் தன்னை காட்டிக்கிறாரு தமிழன்னு சொல்லிக்கிறாரு அப்போ இது வந்து முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சிக்கு பேரலலான ஒரு கட்சி போல் ஏதோ ஒரு செயல் திட்டத்தில் இதை உருவாக்குறாங்க அப்போ நாளைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ஆப்போசிட்டான ஒரு கட்சி போல் இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான ஒரு கட்சி போல் விஜய் கட்சி வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சில தமிழ் தேசியவாதிகள் கட்சி சார்ந்தவங்க சாராதவங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ இதில் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவது வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காரு அவர் அது இல்லாமல் இந்த திராவிடம்ங்கிற அந்த இதை தவிர்த்துட்டு கட்சி இப்போ தொடங்கியிருப்பது வரவேற்கத்தக்கதுன்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் கூட்டணியை பற்றிலாம் அவர்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் வந்து நாளைக்கு விஜய் அவர்களோட கூட்டணி வைப்பீங்களான்னு அதுக்கு தெளிவாக ஒரு பதில் சொல்லிட்டேன் நான் இத்தனை நாள் கட்சி நடத்திட்டுருக்கேன் இத்தனை வருஷமாக கட்சி இருக்கேன் இவ்வளோ வாக்குகள் வச்சுருக்கேன் அவர் தான் அதை சொல்லணும் இப்போ புதுசாக விஜய் அவர்கள் தான் கட்சி தொடங்கி வராரு தம்பி அவர்கள் தான் கட்சி தொடங்கி வராரு அப்போ அவருக்கு அதில் உடன்பாடு இருந்தால் அவர் வந்து பேச போகிறாரு இணைய போகிறாரு அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அப்படின்னா என்னென்னா நாங்கள் வந்து எல்லா எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையை ஒரு எதிர்நிலைப்பாற்றோடு அவர்கள் எதிர்கொள்ளலை மாறாக ஒரு தனக்கான ஒரு நபர் இல்லை த தன்னோடு பயணிக்கக்கூடிய ஒரு நபர் போல் ஒரு ஸ்பேஸை தான் வந்து சீமானவர்கள் இப்போ வரைக்கும் கொடுத்துருக்காரு அதனால் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களோ இல்லை மற்ற நாம் தமிழர் கட்சி தான் வரணும்னு நினைக்கக்கூடிய மற்ற தமிழ் தேசியவாதிகளோ இதை பற்றி இப்போதைக்கு கவலை கொள்ள வேண்டாம் இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரட்டும் வந்து செயல்படட்டும் அவர் பிறப்பால் தமிழர் என்பதால் இதில் நம்ம இதை சொன்னதுக்கு நம்மளை போட்டு ஒரு குரூப்பு கடிக்கடி கடிச்சு வச்சுட்டு இருந்தானுங்க அவர் பிறப்பால் தமிழர் தான் நீங்கள் அதை ஆயிரம் தடவை என்னென்னமோ ஆய்வுகள் பண்ணி உளரிகிட்டு இருந்தாலும் அவர் பிறப்பால் தமிழர் தான் வெள்ளாளராக பிறந்த அவர் தமிழர் தான் அதில் மாற்றிருக்கிறது இல்லை இதை நம்ம வெளிப்படையாகவே சொல்கிறோம் அப்போ அவர் தமிழர் தமிழ்நாட்டில் கட்சி தொடங்குவதுக்கு அவருக்கு முழு உரிமை உண்டு அதற்கப்பறம் அவர் தமிழர் நலனுக்காக நிற்கிறாரா இல்லை விளை போகிறாரா இல்லை வந்து தமிழ்நாட்டை அடமானம் வைக்கிறாரா இதெல்லாம் வச்சு தான் அவரை நம்ம விமர்சிக்க முடியும் சரி இப்போ நான் உடனே கேட்குறேன் விஜய் அவர்கள் தமிழர் இல்லை சரி ஓகே ஆ விஜய் அவர் தமிழர் இல்லை ஆ இப்போ கட்சி தொடங்கக்கூடாதுன்னு ஏதாவது சட்டங்கிட்ட இருக்குதப்பா அது மாதிரி அப்போ என்ன பண்ணுவாங்க தமிழர் அல்லாதவர்கள்லாம் கட்சி தொடங்கக்கூடாதுன்னு சொல்ல போகிறோமா இல்லை கட்சி தமிழர் அல்லாதவர்கள்லாம் கட்சி தொடங்கினா அந்த கட்சியெல்லாம் போய் மூட போகிறோமா தமிழர்லாம் சேர்ந்து அப்படி பார்த்தா விஜயகாந்த் அவர்கள் எத்தனை பேர் நீங்கள் வரிசைக்கே சொல்லிட்டே போகலாமே திமுகவில் தொடங்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் கட்சி தொடங்கினவர்களில் முக்கால்வாசி பேர் யாருன்னு பார்த்தா தமிழர் அல்லாதவர் தான் தமிழர் தமிழ்நாட்டில் தமிழர்கள் கட்சி தொடங்குவதை விட தமிழர் அல்லாதவர்கள் கட்சி தொடங்குறது தான் நீங்கள் பேடி இயக்கங்கள் முத கொண்டு பாருங்களேன் ஒரே ஒரு கட்சி இந்த இந்த திராவிட இயக்கங்கள்லாம் போராட்டங்கள்லாம் நடத்தும் போது அறுபது இயக்கங்கள் சேர்ந்து மாபெரும் போராட்டம்னு இப்போ பெரிய அளவில் கூட்டம் வந்துருக்கும் போல் ஒரு இயக்கம்னாவே ஒரு இயக்கத்துக்கு ஆயிரம் பேர்னு கணக்கு போட்டாவே அப்பா அறுபதாயிரம் பேர் கூடி வந்து பெரிய அளவுக்கு போராட்டமாக இருக்குமேனு போய் பார்த்தோம்னா அறுபது பேர் தான் நின்றுருப்பாங்க ஏன் அறுபது இயக்கம் நீங்கள் ஆமாம் நானே இயக்கம் அந்த ஒரு டிஆர் படத்துலலாம் வந்து திரைக்கதை வசனம் டேரக்ஷன் அது மாதிரி தலைவர் தொண்டர் செயலாளர் பொருளாளர் கீழே ஒரு பேர் அப்படி போட்டு ஒருத்தர் மட்டும் நிற்பார் எந்த கட்சி சார்பாகிறீங்க எந்த கட்சி உங்கள் கட்சி தலைவர் நான் தாங்க தலைவர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் போராட்டத்துக்கு தலைவரே போராட்டத்துக்கு வந்துட்டீங்க என்ன போராட்டம் வேற ஒரு கட்சிக்கு ஆதரவா போராட்டம் அது வேற ஒரு கட்சினா திமுக கட்சி திமுகக்கு கீழே இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கும் மேற்பட்ட அந்த ஒற்றுணி கட்சிகள் போல ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க அவங்க கூப்பிட்டா வந்து போராட்டத்தில் கலந்துக்கிறது அங்கே வந்து ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டு போகிறது இந்த மாதிரி ஒருவனுக்கு ஒருவனே இந்த மாதிரிலாம் பல கட்சிகள் இருக்கு இந்த பல கட்சி தலைவர்களையும் போய் பாருங்கள் தமிழர் அல்லாதவர்களாக தான் இருப்பாங்க பெரும்பான்மையானவர்கள் அப்போ இதுதான் இங்கே நடந்திருக்கு அப்போ விஜய் அவர்கள் தமிழர் தமிழர் இல்லைங்கிற இந்த விவாதத்துக்குள்ளேயே போய் முடங்கிட்டு இருக்காம அவர் தமிழராக இருக்கிறார் சரி ஓகே அவர் தமிழராக இருந்துட்டு அவர் தமிழர் விரோத அரசியலை செய்கிறான்னு வைங்க இப்போ பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு நம்ம என்ன பண்ணலாம் விஜய் அவர்கள் தமிழர் ஆகவே வந்து விஜய் அவர்கள் எது சொன்னாலும் நம்ம கேட்டுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்ல போகிறோமா அப்போ இங்கே என்ன செயல்படுறாங்கிறத பொறுத்து தான் அவர் கொள்கை சரியா தவறா என்பதை நாம் முடிவு எடுக்க முடியும் அவங்க செயல்படுறதுக்கு முன்னாடியே அவங்க தப்பானவங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியாது இப்போ நம்ம விஜய் அவர்களிடம் வைக்கக்கூடிய ஒரு சில குற்றச்சாட்டுகள் உங்களோட சில படங்கள் உங்களுடைய பெரும்பான்மையான படங்களில் நீங்கள் வந்து அதீத சண்டைக் காட்சிகள் அதீத வன்முறைகள் அதுக்கப்புறம் வந்து ஒரு சில இடங்களில் இப்போ இப்போ சமீபத்திலலாம் கெட்ட வாரத்திலாம் கூட பேசினீங்க படங்கள்லாம் நடிச்சிருக்கீங்க அப்புறம் உங்களுக்கு தெரியும் இப்போ பெரிய கான்ட்ரவர்சி ஆனது வாயில் சிகரெட் வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடினது அப்போ ஒரு சினிமாக்காக பொறுப்பற்ற விதமாக நடிக்கக்கூடிய நீங்கள் அரசியலில் பொறுப்போடு நடந்து கொள்வீர்கள் என்பதற்கு உத்தரவாதம் என்ன நீங்கள் நடந்து தான் காட்டணும் அது ஒரு விஷயம் ஆனால் எப்படி ஏன் அந்த பொறுப்பு உணர்வுங்கிறது உங்களுக்கு சினிமாவில் இல்லாமல் போச்சு அப்போ சினிமா என்பது என்டர்டைன்மெண்ட் மீடியம் அதில் நான் அப்படி தான் நடந்துக்குவேன் அப்படின்னா இது பொருந்தாதே எல்லாத்துலேயும் ஒரு பொறுப்புணர்வுன்னு ஒன்று இருக்குல்ல சினிமாக்குள்ளேயும் ஒரு பொறுப்புணர்வு இருக்குது இப்போ எம்ஜிஆருக்கு இருந்த பொறுப்புணர்வு உங்களுக்கு ஏன் இல்லை எம்ஜிஆர் வந்து குடிக்கிற காட்சி எங்கே இருந்தது சிகரெட் பிடிக்கிற காட்சி எங்கே இருந்தது ஏன் அவர் அந்த அவர் அதை தவிர்த்தார் ஏன்னா அவருக்கு அரசியலில் நம்ம பயணப்படணுங்கிற எண்ணம் இருந்தது அந்த பொறுப்புணர்வு அதுக்கு இருக்கணும் அதனால தான் கெட்ட கேரட்டில் நடிக்க மாட்டார் அந்த முடிஞ்ச வரைக்கும் நல்ல கேரக்டரா இருக்கும் இல்ல கெட்ட கேரக்டரா இருந்தால் கூட அவரை சின்ன வயசுல இருந்து யாராவது ஒருத்தவங்க மேனிபிரேட் பண்ணி வளர்த்துருப்பாங்க அதுக்கப்புறம் அவர் நல்ல மாறிடுவார் அந்த மாதிரி தான் அவர் படங்களில் அவர் தன்னை வந்து போட்ரே பண்ணிக்குவார் ஆனா இங்க இப்ப கடைசியா நடிச்சது லியோ படத்துல எல்லாம் ஒரு பெரிய குலகாரனா இருந்துட்டு தன்னைத்தானே கெட்ட வாரத்தில் திட்டிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தெல்லாம் நடிச்சாரு விஜய் அவர்கள் அது அவங்க அப்பாக்கே பிடிக்கல பாவம் அவர் அந்த இயக்குநருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு போல என்னங்க இது அப்பா அப்பா வந்து அப்பனே வந்து பிள்ளைய பழி கொடுக்குற மாதிரி அவருக்கு ஏதோ உறுத்திருச்சு போல ஏன்னா அதுக்கு முன்னாடி வாரிசு படத்தில் வந்து விஜய் வந்து தனது அப்பாவுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு அப்படின்னு இவங்க கிளப்பி விட்டாங்க வாரிசு படம் தான் தெலுங்கு டேரக்டரு தெலுங்கு ப்ரொடக்ஷன் ஏதோ ஒன்று அதில் வந்து அவங்க அப்பாவுக்கும் விஜய்க்கும் நடக்கிற அந்த பிரச்சனைகள் அந்த போராட்டங்கள் தான் அந்த படத்துடைய கதையாக இருக்கும் அது வந்து விஜயோட சொந்த அப்பாவுக்கு அந்த படத்தில் மெசேஜ் சொல்லியிருக்காருன்ட்டு அடுத்த படத்தில் பார்த்தா அப்பனே வந்து பையனை கொடுற மாதிரி காட்சி அவருக்கு ம சந்திரசேகர் அவருக்கு பதவிடுச்சு போல் ஃபோன் அடிச்சுட்டார் போல் அவர் சொல்லி பேசியிருக்காரு படம் எல்லாம் நல்லா இருந்துச்சுங்க அப்புறம் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்க்கு முன்னாடி படம் ஒரு மாதிரி தொய்வாக போச்சு நல்லா இல்லை அது இன்னும் எங்கள் அப்பாவே வந்து பையனை கொள்ற மாதிரி காட்சி அப்படின்னா எங்கள் இப்போ சாப்பிட்ருக்கீங்க அப்புறம் பேசணும்னு சொல்லி வச்சுட்டாரான் டேரெக்டரு அப்போ அவர் அப்படி லிங்க் பண்ணிட்டார் போல் என்னடா பையன் பையனை யாராவது அப்பையும் கொள்ளுவானா அப்படி பெத்த பையனுக்கு யார் எந்த அப்பனாவது த தப்பு நினைப்பானா அந்த ஒரு உணர்வில் அவர் பேசியிருக்காரு அப்போ அவங்க அப்பாவுக்கே அந்த படம் பிடிக்கல மக்களுக்கும் பெரிய அளவுக்குலாம் பிடிக்கல வேறு வழி இல்லாமல் இப்போ அவங்க விஜய் ரசிகர்கள் கொஞ்சம் முட்டு கொடுத்து பேசிட்டேமேங்க இருக்காங்க அந்த படத்தையும் இன்னிக்கு வரைக்கும் முட்டு கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு சமூகத்திற்கு மிக தவறான ஒரு முன்னுதாரணத்தோடு இருக்கக்கூடிய படத்தை சமீபத்தில் அவர் நடித்தார் அப்போ இந்த மாதிரி பொறுப்பற்ற தன்மையை அரசியலில் அவர் காட்டிவிடக்கூடாது காட்டுனா அதுக்கப்புறம் மக்கள் அவருக்கு பதில்களை காட்டுவார்கள் அப்போ இதெல்லாம் நம்ம முன்கூட்டியே சொல்லிடுறோம் ரெண்டாவது கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை விஜய் அவர்கள் எடுத்து விடக்கூடாது கார்பரேட் நிறுவனங்களை தமிழக அரசுக்கு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி திமுக அதிமுகவுடைய பெரிய வீழ்ச்சிக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய இந்த ஒரு கேவலமான கொள்கை தான் முழுக்க முழுக்க தனியார் மையம் தாராள மையம்ங்கிற கோட்பாட்டை இந்த திமுகவும் ஏற்றுக்கிச்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஏற்றுச்சு இவங்க ரெண்டுமே இந்த வேலையை தான் பண்ணுறாங்க பெரிய பெரிய பன்னாட்டு முதலாளிகளை உள்ளே விட்டு தமிழ்நாட்டை வந்து விலை பேசி கொண்டிருக்கிறார்கள் திமுக ஆட்சியில் ஆரம்ப காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க நாங்கள் பாருங்கள் இந்த எடப்பாடி பழனிசாமி இதில் நம்மளோட வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது அது இப்போ இப்போ இவங்க என்ன தடுத்து நிப்பாட்டிட்டாங்க கன்னியாகுமரியில் மலைகள் உடைக்கப்படுறது இல்லையா ரிலையன்ஸு ஹார்பர்னு தடுத்து நீட்டாங்களா அம்பானி பாராட்டுறாரு திமுக ஆட்சியில் அப்படின்ட்டு அவர் பாராட்டிகிட்டு இருக்காரு டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் என்ன டெவலப்மெண்ட் அவங்களுக்கு டெவலப்மெண்ட்டு உங்களோட நிலத்தை அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறது அவங்களுக்கு டெவலப்மெண்ட்டாக உங்களுக்கு டெவலப்மெண்ட்டா இப்போ அரசு வந்து துறைமுகம் கட்டுது அரசு துறைமுகம் கட்டு கட்டுதுங்க அப்படின்னா அது வந்து அவங்க டெவலப்மெண்ட்டு இப்போ நான் எனக்கு வந்து ஒரு வீட்டில் ஒரு கார் செட்டு கட்டுறேன் இது வந்து மக்களுக்கான டெவலப்மெண்ட்டா ஏன் காரை அப்படி நான் கார் செட்டு கட்டுறேன் இல்லை அந்த ஒரு செட்டு கட்டி அதில் யாராவது கார் பண்ணாங்கன்னா அதில் நான் காசு வசூல் பண்ணி வசூல் பண்ண போகிறேன் இது யாருக்கான டெவலப்மெண்ட் மக்களுக்கான டெவலப்மெண்ட்டா இங்கே பாருங்கள் கார் பட்றதுக்கு இடம் இல்லாமல் இருந்துச்சு ஒரு செட் தான் கார் பாட்ட முடியுதுன்னு எவனா பேசிகிட்டு இருப்பானா அவன் காசு வசூல் பண்ணுறதுக்கு அவன் வெத்துத்தரை அந்த வெத்து தரையில் வந்து அவன் வந்து செட்டு கட்டிகிட்டு இருக்கான் அதே தான் ஹார்பரு இன்னும் ஹார்பருங்கிறது என்ன இது இதா கப்பல்லாம் நிப்பாடுறதுக்கு எப்போமே அது கடல் தான் கடலில் ஒரு இன்னும் கொஞ்சம் செவறுகளை கட்டி அங்கே கட்டிங்க கட்டி ஒரு லைசன்ஸ் வச்சுக்கிட்டு அவங்க ஹார்பர் இதை அரசு செய்யலாமே என்னென்னமோ பண்ணுறீங்களே ஒரு ஹார்பர் கட்ட முடியாதா அரசனால் ஒரு துறைமுகத்தை கட்டி விட்டு போக முடியுது தானே அதில் எவ்வளோ பெரிய வருவாய் இருக்குது அதில் தொழில் வளரும் வருவாய் பெரிய அளவுக்கு வரும் ஒவ்வொரு கப்பல் வரும்பொழுதும் போகும்போது சரக்குகள் ஏற்றும் ஏற்றும்போது எல்லாம் வந்து அவ்வளோ காசு அதெல்லாம் அப்படியே தனியாருக்கு கொடுத்துட்டு தமிழக அரசு வேடிக்கை பார்க்குதுன்னா இந்த மாதிரியான கொள்கை கோட்பாட்டோடு விஜய் அவர்களும் செயல்பட்டால் இது வந்து ஒரு சரியான அரசாக அமையாது இது மக்களுக்கான ஒரு அரசியல் கட்சியாக இருக்காது இன்றைக்கி விஜய் ரசிகர்களுக்கெல்லாம் பல பேருக்கு அந்த ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்களுக்கு அந்த அவர் விஜய் நற்பணி மன்றத்தில் இருந்தவங்களுக்குலாம் பெரிய சந்தோஷம் ரஜினி அவர்கள் போல அவர் இப்படி தான் பாவம் அவர் இளமையில் இருக்கும் பொழுதுலேருந்தே அவர் சொல்லிட்டு இருக்காரு அரசியலுக்கு வரப்போகிறேன் அரசியலுக்கு வரப்போகிறேன்ட்டு அப்போ இதே போல சின்ன பசங்களாக இருந்தவங்க நிறைய பேர் வந்து நம்ம வந்து ரஜினி சாரோட கட்சி ஆரம்பித்தா அவர் கட்சியில் அப்படியே ஜாயின் ஆகி அப்படி அப்படியே போய்ட்டு அப்படியே பெரிய ஆளாகலான்னு நினச்சிட்டு இருந்தாங்க கடைசியில் பாவம் அப்படியே வயசாக போய் சில பேருக்கு மனநல பாதிக்கப்பட்டு ரோட்டை சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் இல்லாமல் விஜய் அவர்கள் ரொம்ப நாளைக்கு இழுத்தடிக்காமல் கட்சியை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தொடங்குகிறாரு அதனால இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஸ்வீட் எடுத்து கொண்டாடிட்டு இருக்காங்க இது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக கிடையாது கட்சி அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஒரு கட்சி இதில் இதில் நிறைய பேர் கட்சியில் செயல்படக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய உளவில் என்னென்னா ஒரு கட்சி வருது இப்போ விஜய் அவர்கள் ஒரு நல்ல ஒரு பாப்புலரான ஃபேஸு மக்களுக்கு அவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது அவர் நாளைக்கு ரோட்டில் இறங்கி வந்து எனக்கு வாக்கு போடுங்கன்னு கேட்டால் ஒரு ஒரு தரப்பு வாக்குப்படும் அந்த வாக்கில் நம்மள நம்மலாம் ஒரு ரெண்டு மூணு கவுன்சிலர் ஆயிடலாம் அப்போ அதில் வந்து நமக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கும் அந்த கான்ட்ராக்டில் நம்ம சம்பாதிக்கலாம்னு பாரு அங்கேயே நீ ஊழல்வாதி தான் இந்த எண்ணத்தோடு நீ கட்சிக்குள்ளே இருக்கிற இந்த எண்ணத்தோடு நீ செயல்படுறதுக்கு வர்ற அப்படின்னா நீ தான் ஆபத்தானவன் அது முதல்ல உணருங்க நீங்கள் நாளைக்கு நாலு பேருக்கு கெட்டதை செய்ய ஆரம்பிப்பீங்க இப்போதைக்கு என்ன தோணும் உனக்கு நம்ம குடும்பம் வறுமையில் இருக்குது இந்த கட்சிக்குள்ளே போயிட்டோம்னா ஒரு கவுன்சிலர் ஆகிரலாம் அதாயிரலாம் இதாயிரலாம் நமக்கு அப்படியே நம்ம கொஞ்சம் சொத்து சேர்த்துலான் இருக்கீங்க நீங்கள் வறுமையில் இருக்கீங்க பாருங்கள் இப்போ இதற்கு காரணமே இதே மாதிரி உங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் யோசனைனால உங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் இந்த மாதிரி அரசியலுக்கு வரணும்னு யோசித்து தப்பான வழியில் அரசியலை பயன்படுத்தி நாசம் பண்ணதுனால தான் நீங்கள் இன்றைக்கி வறுமையில் இருக்கீங்க இப்போ நாளைக்கு நீங்களும் அதே வேலையை பண்ணீங்க அப்படின்னா இதை அப்படியே ஒரு சுற்றிக்கிட்டே போயிட்டே இருக்கும் தம்பிக்கெல்லாம் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அரசியல் களம்னா கல்லடி படணும் ராஜா இப்போ பாருங்கள் நாம் தமிழர் கட்சியில் ஒரு ஆளை வெட்டி கொண்டுட்டாங்க நாளைக்கு விஜய் ரசிகர் இருந்து நீங்களாம் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் அரசியல் கட்சியெலாம் வைக்கீங்கன்னா அவங்களும் அதை தான் பண்ணுவாங்க அப்போ இதெல்லாம் உணர்ந்துக்கோங்க இது ஒரு போராட்டக்களம் அரசியல்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு பெரிய நடிகர் வராரு அவர் மூலிமா அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காத அப்படி அந்த எண்ணத்தோட போய்ட்டு விஜயோட போய் சேர்ந்துக்கிட்டு இருக்க அப்படின்னா அது உனக்கு பெரிய ஆபத்தாக போய் முடியும் அதனால் உனக்கு உண்மையாகவே ஒரு கொள்கை இருக்குது உனக்கு உண்மையாகவே ஒரு கோட்பாடு இருக்குது அந்த கொள்கையும் கோட்பாடும் விஜய் அவர்கள்ட்ட இருக்குது அப்படிங்கிறது உளமார உனக்கு தெரிஞ்சால் அவரோட போய் சேரு இல்லை ஒரு பிரபல நடிகர் அவரோட ரசிக நான் நான் அதனால் போய் அவர்கிட்ட சேர்கிறேன் அப்படின்ட்டு சேர்றதோ இல்லை அவருக்கு ஒரு பாப்புலர் ஃபேஸு அவருக்கு மக்கள் வாக்குப்படுவாங்க அந்த கட்சியில் எப்படியாவது ஒரு கணிசமாக வாக்கு வாங்கும் நம்ம இப்போவே போய் சீட்டு போட்டு வச்சிட்டோம்னா நம்ம நாளைக்கு அப்படியே கொஞ்சம் ஒரு ஏதாவது சம்பாரிச்சலான்னு நினச்சாலும் இது ஆகாது இது ஆபத்து உனக்கு ஆபத்து இல்லைன்னா அடுத்தவனுக்கு ஆபத்து ஸோ இதை நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம் அவர்கள் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கணும் மக்களுக்கான அரசியலை முன்னெடுப்பதில் தயக்கம் பாட்டினால் நிச்சயம் விஜய் அவர்கள் அதற்கான பயனையை அனுபவிப்பார் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க போட்டியிட மாட்டாங்க சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடுவாங்க அது ஒரு சரியான நிலைப்பாடு ஏன்னா வந்து தமிழ்நாட்டுடைய கட்சியாக இல்லை தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சியாக ஒரு கட்சி மாநில கட்சியாக வருகிறது என்றால் அது வந்து நிச்சயம் வந்து இங்கே இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்களையும் இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களையும் தான் அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை நிலைநிறுத்த முடியும் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பெரிய அளவுக்கு அவங்களால சா சாதிக்க முடியாது ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு வரும் பொழுது அது வந்து பாஜகவுக்கு ஆதரவாக காங்கிரஸ்க்கு ஆதரவாக இல்லை வேறு ஏதாவது மூன்றாவது அணியாக இந்த மாதிரியான கேள்விகள் வர ஆரம்பிச்சிடும் அது ரொம்ப ஒரு இடியாப்பிசிக்கல் அதுவும் புதுசாக கட்சி தொடங்குறவங்களால அந்த இடியாப்பிசிக்கலில் போய் மாற்ற முடியாது அப்படி மாட்டினா வந்து இது இவரோட ஃபண்டிங்கே அது அவரோட ஃபண்டிங் சொல்லி முடிச்சு விட்டுவாங்க அதனால் அவங்க சட்டமன்றத்தில் தான் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்கிறது நமக்கு ஏற்படிய கருத்து தான் அது இயல்பு தான் ஆனால் இந்த நாடாளுமன்றத்தில் உங்களது நிலைப்பாட்டை நீங்கள் வெளிப்படுத்தணும் விஜய் அவர்களோட நிலைப்பாடு என்ன நாடாளுமன்ற தேர்தலில் இது ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷன் இருக்குல்ல அந்த விஷனில் இந்த நாடாளுமன்றத்தில் யார் ஆட்சி அமைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை இந்த நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் பாஜகவும் இரண்டுமே இந்தியாவை ஆள்வதற்கு தகுதியற்ற கட்சிகள்னால் அது அது உங்களோட ஸ்டேட்மெண்ட்டு இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட் உங்கள் ஸ்டேட்மெண்ட்டு இந்த கேள்விங்கிறது இருக்குது ஏன்னா விஜய் அவர்கள் மோடியும் சந்திச்சிருக்காரு விஜய் அவர்கள் ராகுல் காந்தியும் சந்திச்சிருக்காரு அப்போ உங்களோட அரசியல் நிலைப்பாடு என்பது ஒரு ஒரு கேள்விக்குறி நீங்கள் யாருக்கு சாதகமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியாது நீங்கள் ராகுல் காந்தியை போய் சந்திக்கும் பொழுது தமிழ் தேசியவாதிகள்லாம் அவங்களை கடுமையை எதிர்த்தாங்க ஏன்னா வந்து அதுவும் நீங்கள் போய் சந்தித்த நேரம் இது காலம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இனப்பொடுகையே அதில் பெரிய அளவுக்கு தமிழர்கள் வந்து கொந்தளிச்சுட்டு இருக்கிற டைமில் டக்குன்னு போய் நீங்கள் சந்திக்கிறீங்க அந்த டைமில் போயிட்டு அவங்க அங்கே போய் காங்கிரஸில் சீட்டு கேட்டதாக தகவலாம் வராங்க போது தமிழ் பற்றாளர்கள் தமிழ் இன உணர்வாளர்கள் அவங்க மேலே கோவப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றியே பேசலை அது அப்படியே விட்டுட்டிங்க அதுக்கப்புறம் திடீர்னு போய் மோடியை போய் சந்திச்சிங்க அதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து நீங்கள் பாஜகவில் சேர போகிறீங்க இல்லை பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட போகிறீங்கன்னா ஒரு கேள்வி இருந்தது பாஜக கிட்ட ஒரு டெக்னிக் இருக்குது எப்பவுமே தனக்கு ஆதரவானவங்களும் கூட அவங்க ஆதரவாக டைரெக்டாக காட்ட மாட்டாங்க அப்படியே ஒரு நியூட்ரலாக ஒரு ஆள் மாதிரி காட்டிகிட்டு இருப்பாங்க அந்த நியூட்ரலாகவே இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் வந்து பேக்ரவுண்டில் ஓட்டை பிரிக்கிற அரசியலுக்கு வந்து அவங்களை பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க ஸோ பாஜக கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டர்ஜி அது அப்படி அந்த வழியில் நீங்கள் அந்த மாதிரி ஓட்ட பிரிப்பதற்கோ இல்லை தமிழ் தேசிய வளர்ச்சியை தடுப்பதற்கோ உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு ஃபேக்கான ஒரு ஆளாக தெரியல இந்த விமர்சனங்கள்லாம் உங்கள் மீது இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் கடந்து உங்களோட செயல்பாட்டின் மூலமாகத்தான் நான் அப்படிப்பட்டவன் அல்ல நான் இத்தகைய அரசியலை முன்னெடுப்பவன் என்பதை தொடர்ச்சியாக நிறுவிக்கிட்டே வரணும் அதற்கு அப்புறமும் நம்புறவே நம்புவான் நம்பாதவன் இருப்பான் எதிர்ப்பு எதிர்ப்பான் இதெல்லாம் நடக்கும் அதையும் கடந்து நீங்கள் ஒரு உளமாற நீங்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணுங்கிற நோக்கத்தோடு வந்தீர்கள் என்றால் உங்களுடைய செயல்பாடு தான் நான் அதை நிலைநிறுத்தும் அதே போல் உலக அரசியல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் உலக அரசியலில் வெவ்வேறு கட்சிகளுக்கு பின்னாடி குரூப்பு வந்து உக்காந்து இந்த எல்ஜிபிடிக்கு அஜெண்டா லொட்டு லோஸ்கின்னு பல அஜெண்டாக்களுக்கு வந்து திணிப்பானுங்க இந்த மாதிரியான அஜெண்டாக்கள் போய் மாட்டிக்காமல் ஒரு தனித்துவமாக தமிழர்களுக்கான நீங்கள் தமிழ் தேசியம் பேசணுங்க கூட நான் சொல்லலை தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியலை முன்னெடுங்க ஏன்னா நீங்கள் தமிழ் தேசிய அரசியலை கையில் எடுக்க போகிறதில்ல ஏன்னால் நீங்கள் ஒரு இதில் ஸ்பீச்சில் சொல்லும்பொழுது பெரியாரை படிங்க அப்படின்லாம் சொல்லிட்டு போயிட்டீங்க காமராஜரை படிங்கன்னு சொல்கிறீங்க பெரியாரையும் படிங்கங்கிறீங்க அப்போ அங்கேயே உங்களோட கொள்கையில் பல முரண்கள் இருக்குது அது நீங்கள் செயல்படும் போது தெரியும் கண்டிப்பாக யார் தமிழ்நாட்டுக்காக உழைத்தார்கள் யார் தமிழ்நாட்டுக்கு உழைப்பது போல் நடித்தார்கள்ங்கிறதுல உங்களுக்கு தெளிவு இருந்தால் மட்டும்தான் தமிழர்களுக்காக நீங்கள் ஒரு அரசியலை எடுக்க முடியும் அப்போ இல்லை நான் எல்லா மக்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறேன்னு சொல்லி ஒரு அரசியலை முன்னெடுக்கிறது சாத்தியம் சாத்தியமில்லாத அரசியல் அப்படி ஒரு அரசியலே இல்லை எந்த மக்களையும் எல்லா மக்களுக்கும் ஆனவன் நான் அப்படின்லாம் ஒரு ஆள் இந்த உலகத்தில் இது வரைக்கும் இல்லை அவன் அவன் இனத்துக்காக நிற்கிறான் அப்படி இனத்துக்காக நின்றவனா அந்த இனம் தூக்கி கொண்டாடும் அந்த இனத்துக்கு எதிராக இருப்பவன் அந்த தலைவருக்கு எதிராக நிற்பான் இவ்வளோ தான் இருக்கும் அதனால் நான் எல்லா மக்களுக்குமான அரசியல்வாதிலாம் சொல்லிவிட்டு இந்த நடுநிலை அப்படிங்கிற இடத்துல நின்றுக்கிட்டு ஒன்றுக்காகாத அரசியல் இந்த நான் ரோடு போடுவேன் நான் வந்து கக்கூஸ் கட்டுவேன் நான் வீடு கட்டி கொடுப்பேன் இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க இதெல்லாம் சொல்லலாம் கேட்குறக்கு இனி இனிமையாக இருக்கும் மோடி அவரெலாம் தான் இருக்கார் இந்த வீடு கட்டி கொடுப்போம்னாரு இப்போவும் அதை தான் சொல்கிறார் அவர் இப்போ ரெண்டா எப்போ ஆட்சிக்கு வரும்போது சொன்னார் இந்தியாவில் இருக்க ஒரு அத்தனை பேருக்கும் வீடு அப்படின்னாரு இன்னும் வீடு கட்டலை இப்பவும் சொல்கிறாரு அடுத்த முறை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் இருக்க அத்தனை பேருக்கு வீடு அதுக்கப்புறம் இன்னொரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அதே தான் அதே கருத்து அப்படியே தான் இருக்கும் கடைசியாக வீடு இருக்குதா வீடு இல்லாதவங்க ரோட்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்கான் கடைசி வரைக்கும் இந்த பொய் வாக்குறுதிகள் இந்த த திமுக வந்துச்சு வந்தோடனே எழுவத்தஞ்சு சதவீத வேலைவாய்ப்பு வாய்ப்பு தமிழர்களுக்கே நாங்கள் வந்தால் அதை செய்வோம் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் முன்னாடி சொன்னாங்க என்ன என்ன பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில் ஹிந்திக்காரங்க வந்து வேலை பார்க்கறதுனால தமிழனுக்கு வயிறு எறியுதா உனக்கு வேலை போயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்நிலையிலேருந்தோட பேசிகிட்டு இருக்காங்க இந்த திமுக காரங்க அவள் புரிஞ்சுக்கோங்க வாக்குறுதி ஒன்று கொடுக்குறது ஆனால் அதில் அவங்களுக்கே நம்பிக்கை கிடையாது அதுக்கப்புறம் அதுக்கு எதிராகவே செயல்படுறது மோடி அவர்கள் வீடு கட்டி போயினார் கடைசியில் பார்த்தா ஜேசிபி வச்சு வீடெலாம் இடிச்சுட்டுருக்காரு கேட்டால் இந்த வீடுகள்லாம் முறைகேடாக கட்டப்பட்டிருக்கு கட்டுற வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னு தெரில கட்டி முடிச்சதுக்கப்புறம் முறைகேடாக கட்டப்படுறதெல்லாம் இடிக்கிறது இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் நீங்கள் இங்கே இந்த லெட்டரில் எழுதுறது இதெல்லாம் முக்கியம் கிடையாது செயல்பாட்டில் காட்டுங்க நீங்கள் உண்மையாகவே மக்களுக்காக செயல்படக்கூடியவரா இல்லையா என்பது அப்போ தான் தெரிய வரும்